சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. தபால் ஓட்டு முடிவுக்கு பின் வாக்குப்பதிவு எந்திரங்களின் இறுதிச் சுற்று எண்ணிக்கையை தொடங்க வேண்டும் என்று திமுக மனு அளித்திருக்கிறது. தபால் ஓட்டுகளின் முடிவை முதலில் அறிவிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்தில் திமுக மனு அளித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் நம்மோடு இணைந்திருக்கிறார். அந்த மனுவில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? அதாவது தேர்தல் ஆணையத்துடைய விதிகளின்படி பார்த்தோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாக்கு எண்ணிக்கையின் போதும் முதலாவதாக தபால் வாக்குகள், இந்த போஸ்டல் பேலட்ஸ் வந்து முதல்ல என்ன ஆரம்பிக்கணும், அதன் பிறகுதான் இவிஎம்ல வாக்குப்பதிவு இயந்திரங்கள்ல பதிவாகக்கூடிய வாக்குகள் என்ன ஆரம்பிக்கணும். இந்த அடிப்படையில கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சார்பில் ஒரு பிரஸ் ரிலீஸ் வந்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இறுதியாக தான் போஸ்டல் பேலட்ஸ், தபால் வாக்குகள் என்னப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருந்ததாக தற்போது திமுக சார்பில் ஒரு மனு தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் அதிகாரிக்கு திமுக சார்பில் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி இந்த மனுவை கொடுத்திருக்கிறார். அந்த அடிப்படையில் வாக்கு எண்ணிக்கையுடைய நடைமுறையின் அடிப்படையில் இந்த போஸ்டல் பேலட்ஸ் வாக்கு தபால் வாக்குகளை முதலாவதாக எண்ணி அரை மணி நேரத்துக்கு பிறகு, அதாவது 30 நிமிடங்கள் கடந்த பிறகு அந்த வாக்குப்பதிவு இயந்திரங்களை பதிவாகக்கூடிய வாக்குகளை என்ன ஆரம்பிக்கணும். இதுதான் வழக்கமான நடைமுறை, அதுல எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய இந்த செய்தி குறிப்பினால முகவர்கள் தேர்தல் இந்த வாக்கு எண்ணிக்கை மூவர்கள் வந்து குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. அதனால தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், அறிவுறுத்தல்கள் வந்து கொடுக்கணும். வாக்கு எண்ணிக்கையின் போது முதலாவதாக தபால் வாக்குகள் என்னனும், இறுதி சுற்று அதாவது ஒவ்வொரு தொகுதிகளிலும் அந்த இறுதி சுற்றுக்கு முன்பாகவே தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு அதனுடைய முடிவுகளை தெரிவிக்க வேண்டும். அதன் பிறகுதான் இறுதி சுற்றை எண்ண வேண்டும். அந்த இறுதி சுற்றில் பதிவாகக்கூடிய அந்த வாக்குகளை எண்ண வேண்டும் என்று தற்போது ஒரு கோரிக்கை மனுவை திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்திருக்காங்க. இதுல எந்த விதமான குழப்பமும் இருக்கக்கூடாது. ஏன்னா இந்த செய்தி குறிப்பினால், சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி கொடுத்திருக்கக்கூடிய செய்தி குறிப்பினால் முகவர்கள் குழப்பம் அடைஞ்சிருக்காங்க. அதனால அனைத்து தேர்தல் அதிகாரிகள், மாவட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கும் இந்த அறிவுறுத்தலை கொடுக்கணும். தபால் வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டு அதனுடைய முடிவுகள் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் இறுதி சுற்று வாக்குகளை எண்ண வேண்டும். அதற்கான அந்த நடைமுறைகளை சரியாக பின்பற்றுமாறு ஒரு அறிவுறுத்தல்களை மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் கொடுக்கணும்னு சொல்லி தற்போது திமுக சார்பில் இந்த கோரிக்கை மனு தேர்தல் ஆணையத்தில் கொடுக்கப்படுகிறதா? தபால் ஓட்டுகளின் முடிவை முதலில் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு தேர்தல் ஆணையத்தில் திமுக மனு அளித்திருக்கிறது. தபால் ஓட்டுகளை முதலில் அறிவிக்க வேண்டும் அப்படின்னு திமுக தரப்பிலிருந்து மனு அளிக்கிறதுக்கு என்ன காரணமாக கூறப்படுகிறது? மேலும் இந்த மனுவிற்கு தேர்தல் ஆணையம் என்ன மாதிரியான முடிவுகள், நடவடிக்கைகள் எடுக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம்? அதாவது தேர்தல் ஆணைய விதிகள் அடிப்படையில் பார்த்தோம்னா, அந்த தபால் வாக்குகள் தான் முதல்ல என்ன ஆரம்பிப்பாங்க, வாக்கு எண்ணிக்கை 4 ஜூன் பொதுத் தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெறக்கூடிய நிலையில காலை 8 மணிக்கு வாக்கு எண்ணிக்கை தொடங்கும். அந்த 8 மணிக்கு தொடங்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை என்பது தபால் வாக்குகள் தான் முதல்ல எண்ணுவாங்க. அதன் பிறகு 30 நிமிடங்களுக்கு உள்ளாக தபால் வாக்குகள் ஒருவேளை எண்ணி முடிக்கப்பட்டால் அந்த முடிவுகள் அறிவிக்கப்படும். ஆனால் பெரும்பாலும் தபால் வாக்குகள் அவ்வளவு வெளியாக 30 நிமிடங்களுக்கு எண்ணி முடிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதனால ஒருவேளை எண்ணி முடிக்கப்படவில்லை என்றாலும் கூட அரை மணி நேரம், அதாவது அந்த 8 மணிலிருந்து 8:30 மணிக்குள்ளாக எண்ணி முடிக்கப்படவில்லை என்றாலும் கூட மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களை பதிவாகக்கூடிய வாக்குகளை எண்ண தொடங்கலாம். இதுதான் விதி. அந்த அடிப்படையிலேயே தற்போது நடைபெறக்கூடிய அந்த பொதுத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கையின் போது அந்த விதிகளை வந்து பின்பற்றணும் அப்படின்றது தான் திமுக கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தது மாதிரி சென்னை மாவட்ட தேர்தல் அதிகாரி சார்பில் இந்த 2 நாட்களுக்கு முன்பு செய்தி குறிப்பு வெளியானது. அதன் அடிப்படையில் தான் அதாவது வாக்கு எண்ணிக்கை முடிவு இறுதி சுற்றின் போதுதான் இந்த தபால் வாக்குகள் என்ன வேண்டும் என்பதை செய்தி குறிப்பில் குறிப்பிட்டதாக, அது பல்வேறு விதமான குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு, அதை ஏற்கனவே இருக்கக்கூடிய விதிகளை பின்பற்ற வேண்டும் என்றுதான் திமுக மனு கொடுத்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை. சத்யபாமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி சென்னை.